ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். Need you.
தியானம் 13:1. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், கடவுளை அறிந்தால் உலகை ஆளலாம். கண்களுக்கு புலப்படாத கடவுளை எப்படி கண்டுணர்வது, அவரோடு எப்படி உறவு கொள்வது? கண்களுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆவதற்கு காரணம் படைப்பு பொருளோடு மனம் நின்று விடுவதுதான். படைப்பை கடந்து அதை படைத்தவரின் வல்லமையை அழகை உணரும் ஆன்மீக உணர்வு இல்லாது போனதும் தான். இன்னும் சிந்தித்தால் வேகமாய் ஓடும் வாழ்வில் தன்னை தன் குடும்பத்தை கூட நினைக்க முடியாது. இன்று என்ன நாள் தேதி என்று கூட தெரியாது. என்ன சாப்பிட்டோம் என்ற நினைவு கூட இல்லாது இயந்திரமாய் மாறிமிட்ட மனித வாழ்க்கையில் கடவுளை கண்டுகொள்வது, அதற்கான சிந்தனையில் நேரம் ஒதுக்குவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றுதான். இதில் யார்தான் விதிவிலக்கு? இன்றும் கடவுளை தேடும் அவருக்காய் வாழும் பல தேசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் கடவுளை தேடுவோரில் ஒருவராய் மாறுவோம். கண் மூடு முன் கடவுளை கண்டுவிடுவோம். நாமஜெபம். இயேசுவே, உம்மை கண்டுணரும் தாகத்தை எனக்கு தாரும். இயேசுவே, உம்மை கண்டுணரும் தாகத்தை எனக்கு தாரும்.